அடுத்த இன்சூரன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் இந்த டிசீஸ் இன்சூரன்ஸ் எதுவுமே போட்டுறாதீங்க. இந்த சீக்கிரம் சொல்ற மாதிரி வீட்டுல வருவான் ஒருத்தன் வந்து கை விட்டு உட்காந்துட்டு, சார் நீங்க செத்து போனீங்கன்னா உங்க பொண்டாட்டி காசு கொடுப்பேன். ஓகே 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 ஓகே, இது என்னது நெகட்டிவா பேசிட்டு இருக்காரு ஒருத்தர் வந்து. நம்ம வந்து கேட்டிருப்போம், எவ்வளவு கொடுப்பீங்க, எப்படி கொடுப்பீங்க, அப்படி எல்லாம் போதும் உனக்கு, இல்லைங்க பத்தாவது நீங்க கொஞ்சம் போடுங்க. நீங்க செத்து போனா என்ன பண்ணுன்னு ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்கான். நம்ம யாரு நிறைய இன்சூரன்ஸ் இருக்கீங்களோ கொஞ்சம் கணக்கு பார்த்துட்டு இருப்போம், செத்து போனா எவ்வளவு கிடைக்கும்னு. நெகட்டிவான எண்ணங்களை உற்பத்தி பண்றது, ஹார்ட் நோய் வந்தா தனி இன்சூரன்ஸ் ஆமா, கிட்னி ஹெல்த் இப்படி நிறைய இன்சூரன்ஸ் நிறைய வந்துருச்சுங்க. ஒன் இயர் இன்சூரன்ஸ், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவாரு, இன்சூரன்ஸ் போட்டுருவார் ஒன் இயருக்கு, சும்மா 500 ரூபாய் போட்டுருவாரு ஒன் இயர் முடியும் போது கவலைப்படுவாரு, ரொம்ப வருத்தமா இருக்கடா என்னடா ஆச்சு, இல்லடா இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன், ஒன் இயருக்கு போட்டிருந்தேன், அடுத்த மாசத்தோட இன்சூரன்ஸ் முடிய போகுது, எனக்கு எந்த நோயுமே வரலடா, பணம் வேஸ்டா போச்சு, அப்படி அழுதுட்டு இருந்தான். அப்புறம் என்ன தெரியுங்களா, திடீர்னு பார்த்து ஆஸ்பத்திரி படுத்துருக்கான். என்ன ஆச்சு கேட்டா, நீ ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னா போனா நல்லா தாங்க இருந்தா அப்படின்னா, இல்லடா இன்சூரன்ஸ் போட்டிருந்தல அது முடிய போகுது, என்ன பண்றது இல்ல, சும்மா வந்து டாக்டர் 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 உடம்பு சரி படுத்துட்டு அப்படின்னா இன்சூரன்ஸ் போட்டுட்டே அப்படிங்கிறக்காக அப்படி படுக்கிறது. இப்ப என்ன தெரியுங்களா, ரீசெண்டா சில கோல்மேல நடந்துட்டு இருக்குங்க, பேஷண்ட்டும் இன்சூரன்ஸ் ஆபீசரும் டாக்டரும் மூணு பேர் ஒன்று சேர்ந்து இன்சூரன்ஸ் கம்மியாமத்திட்டு இருக்காங்க. வேணுமெண்டே ஹெவி இன்சூரன்ஸ் போட வேண்டியது, ஒரு டாக்டர் பிடிச்சிக்க வேண்டியது, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இன்சூரன்ஸ் போட்டுட்டு வேணுமெண்டே அந்த ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்க வேண்டியது. ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றது இல்லை, சும்மா குளுக்கோஸ் பார்த்து மாட்டிட்டு பில் ஃபுல்லா வந்து 5 லட்சம் 10 லட்சம் போட்டு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மூணு பேருக்கு லிங்க் ஆமாம், ஆளுக்கு 1 லட்சத்துக்கு வீட்டுக்கு போயிருந்தது. ஐயோ இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு யாரும் பண்ணிட போறீங்களா, இப்படி எல்லாம் கூட பண்ணுவாங்க, பண்ணிட்டு இருக்காங்க, தேவையில்லாம போய் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஆபரேஷன் பண்ண 1 லட்சம் கிடைக்குது. இன்சூரன்ஸ் தயவு செய்து போடாதீங்க, அந்த பணத்துல ஏதாவது பழங்கள் வாங்கி சாப்பிடுங்க, காய்கறி வாங்கி சாப்பிடுங்க, முடிஞ்சு போச்சு. எப்ப இன்சூரன்ஸ் போட்டு இந்த பேப்பர் வச்சிருக்கீங்க அதை பார்க்கும் போது ஞாபகம் வரும். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுங்க, அதான் இன்சூரன்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட். இது யாரும் சொல்லி பணம் முடிக்கிட்டு இருக்காங்க,